மிக்ஜாம் புயலால் பெய்த கனமழையின் காரணமாக சென்னை சுற்றியுள்ள ரேஷன் கடைகளில் வெள்ள நீர் புகுந்ததால் அரிசி உட்பட பல பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட கடைகளில் 50,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள ரேஷன் பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் பெய்த கனமழையினால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து அங்கிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. பாதிக்கப்பட்ட கடைகளில் தலா 2 லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான ரேஷன் பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பொதுமக்களுக்கு விநியோகம் பாதிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் புயல் காரணமாக 50-க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் வெள்ள நீர் புகுந்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் இதன் மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய், தலா 2 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. ரேஷன் கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் 50-க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மதிப்பு மட்டுமே தலா 2 லட்சம் ரூபாய், ஒரு ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் மக்களுக்கு செய்யப்படக்கூடிய இந்த விநியோகமானது பாதிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஆகையால் ரேஷன் கடைகளில் இருப்பு வைத்துக் கொள்வதற்காக தரமான கட்டிடங்கள், உயர்வான இடங்களில் கட்டித்தரப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் தண்ணீரானது தேங்கி நின்றது. 6 நாட்களாகியும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் பல இடங்களில் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களானது சேதமடைந்திருப்பதாக தற்பொழுது அண்மை செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ரேஷன் கடைகளில் சேதமடைந்த உணவுப் பொருட்களின் விலை பல கோடி ரூபாயை தாண்டும் என தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன.